ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஹெல்த்தியான ஓட்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேனில் கால் கப் அளவு ஓட்ஸு சேர்த்துடலாம். அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நல்லா சூடு பறக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஓட்ஸு சாப்பிடும் போது ரொம்ப வளவளப்பாக இருக்கும், அந்த வளவளப்பு வந்து இருக்காது. ஓட்ஸ் நல்லா வறுத்ததுக்கப்புறமா 2 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துடலாம். அதே 2 கப் அளவு பால் வந்து சேர்த்துடலாம். பால் சேர்த்ததுமே நல்லா கிளறி விட்டுறலாம். ஓட்ஸ் வந்து பால்லேயே நல்லா வேகட்டும். ஓட்ஸு வேகும் பொழுது இடையில நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா சட்டுன்னு வந்து அடி பிடிச்சிரும். நம்ம சேர்த்துருக்க ஓட்ஸ் வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா கொதிச்சிட்டும் இருக்குது, நல்லா திக்காகவும் ஆரம்பிச்சிருக்கு. நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துடலாம். ஓட்ஸ் வந்து நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். ஓட்ஸை வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். 1 ஸ்பூன் அளவு பாதாம் பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். பாதாம் பருப்பில் நம்ம இதயத்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் நம்ம மூளையை வந்து எப்பயுமே சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்குமே வந்து பாதாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 1 ஸ்பூன் காஞ்ச திராட்சை, 1 ஸ்பூன் சூரியகாந்தி விதை வந்து சேர்த்துடலாம். சூரியகாந்தி விதையில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, விட்டமின் இ, நாறு சத்து இது மூணுமே வந்து நிறைஞ்சிருக்கு. 1 ஸ்பூன் பூசணிக்காய் விதையும் சேர்த்துடலாம். பூசணிக்காயோட விதையில் வந்து என்னென்ன பயன் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா புரத சத்து வந்து இருக்குது, அதே மாதிரி ஆன்டி ஆக்சிஜன், கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. 1 ஸ்பூன் பேர்ச்சம்பழம், அதாவது 2 பேர்ச்சப்பழத்தை நான் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். பேரிச்சப்பழத்தில் பார்த்திங்கன்னா ரத்த சுகையாக இருக்கவங்களுக்கு வந்து பேரிச்சப்பழம் வந்து அதிகமாக சாப்பிடலாம். அதே மாதிரி விட்டமின் ஏ வந்து நிறைஞ்சிருக்கு, புதிய ரத்தத்தை வந்து உருவாக்குறதுக்கு வந்து இந்த பேரிச்சம்பழம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓட்ஸுக்கு நான் இனிப்புக்கு வந்து எதுவுமே சேர்க்கவே இல்லை. நான் இப்போ தான் வந்து ஃபைனலாக வந்து தேன் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து சுகர் எதுவுமே சேர்க்கக்கூடாது, வெறும் தேன் தான் சேர்க்கணும். தேன் வேண்டாங்கிறவங்க அதுக்கு பதில் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை வந்து எடுத்துக்கோங்க. வெறும் ஓட்ஸாக சாப்பிடாமல் இந்த மாதிரி ப்ரோட்டீன், விட்டமின், ஃபைபரோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்பொழுது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து 1 நாளைக்கு ஃபுல்லாக தேவையான அத்தனை சத்துமே வந்து இதில் வந்து நமக்கு கிடைச்சிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஓட்ஸ் ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம கோமா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.